முதிர்வும் மூளலும் மூட்டலும். இச்சொற்களை பற்றி எல்லாம் புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் துலக்கங்களை கேட்டு பயன் பெறுவோமா? மூப்பும் முதிர்வும். மூப்பு முதிர்வின் விளைவாகவும் இருக்க நேரலாம். முதிர்வு மூப்பினாலும் கிட்டலாம். ஆனால் மூப்புற்றோர் யாவரும் முதிர்ந்தோராகார். முதிர்ந்தோர் யாவரும் மூப்புற்றார் என்று கூற முடியாது. மூப்பு காலத்தின் விளைவு. முதிர்வு அறிவு அனுபவம் போன்றவற்றினாலும் விளையும். ஆகவே ஒருவரை அளந்து மதித்து குறிக்க நேரும் போது இவ்வேறுபாட்டை ஆய்ந்து நோக்குதல் தக்கதாகும். இளமையில் மூப்புத்தன்மை எய்துவோரும் உண்டு. இளமையிலேயே முதிர்ச்சி பெற்றோரும் உண்டு. மூப்புற்றும் முதிர்ச்சி பெறாதோரும் இருப்பர். மூத்தவர் எனப்படுவோர் வேறானவராகவும் இருப்பர் என்று விளக்குகிறார். மூளலும் மூட்டலும் முறையே தன்வினையும் பிறவினையுமாக இச்சொற்கள் இரண்டும் தீ மூளல் தீ மூட்டல், புகை மூளல் புகை மூட்டல், மேகம் மூளல் மேக மூட்டம், பகை மூளல் பகை மூட்டல், கோல் மூளல் கோல் மூட்டல் என வழங்கப்படுவதை எண்ணி நாம் மகிழ்வுறலாம் என்று புலவர் மா நன்னன் அவர்கள் விளக்குகிறார்கள். இப்படி தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் பல சொற்களுக்கும் சுவையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். இப்பதிவு பற்றிய உங்கள் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். மேலும் இப்பதிவு பயனுள்ளவையாக இருப்பின் உறவுக்கும் நட்புக்கும் பகிருங்கள். சிறப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் பயனடைய செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.